நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் ஒரு அஞ்சு விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் முதலாவதாக இந்த பொங்கல் தொகுப்பு இருபத்தோரு பொருட்கள் தராங்க இல்லையா இணையத்தில் விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்குது இந்த பொங்கல் தொகுப்பு தரப்போறோம் என்று சொன்னதிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய கடுப்புல தான் இருக்காராம் ஏன்னா மக்களுடைய எதிர்ப்பு அந்த மாதிரி இருக்கு பொருட்கள் தரம் இல்லை தமிழ்நாட்டில் கொள்முதல் பண்ணல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கவே இல்லை அதனை தாண்டி பல பொருட்களும் குறைந்து போய் விட்டது அதுக்கு பிறகு பிளாஸ்டிக் ஒழிப்போம் என்று சொல்லிட்டு பிளாஸ்டிக் பையிலே போட்டு தருவது அதோட போச்சுன்னா ஒரு மஞ்ச பை கரும்பு வந்து பாத்தீங்கன்னா காய்ந்து போய் இருப்பது அதனை தாண்டி விவசாயிகள் இடத்துல நேரடியாக கூற்று சங்கம் கரும்பை கொள்முதல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இடைத்தரகர்கிட்ட வாங்குறது இப்படி இந்த பொங்கல் தொகுப்புல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம பேச போறோம் அதனை தாண்டி இவ்வளவு குறை சொல்ற நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் என்றாலே தமிழக அரசாங்கமானது தவறாம ஒரு விஷயத்தை தரும் அது ஏன் அதை பற்றி யாருமே பேசல சோ பொங்கல் என்றாலே தமிழக அரசாங்கமானது தவறாம தர்றது எது அது உங்களுடைய நினைவுக்கு வந்தா கமான்ஸ்லர் சொல்லுங்க அந்த விஷயத்தை கடைசியா பேசலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்போது நம்ம நாட்டு பிரதமர் ஆனாரோ அன்றைக்கிலிருந்து

கே டி ராஜேந்திர பாலாஜி அவரு அதிமுக திமுக அரசாங்கம் வழக்கு போட்டிருக்குது அந்த வழக்கு தொடர்பாக வந்து அதிமுக கொதித்து எழுந்தா ஒரு நியாயமான விஷயம் ஆனால் திமுகவுல விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற பல உடன்பிறப்புகளும் தன்னுடைய திமுக உறுப்பினர் அட்டையை அண்ணா அறிவாலயத்துக்கு அனுப்பி நீங்க கே ராஜேந்திர பாலாஜி மீது அவதூறு வழக்கு தான் பதிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பை காட்டியிருக்காங்க அதனால வழக்க திரும்ப பெறுங்க என்ன ஒரு நியாயமான காரணத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் சித்தார்த்த அவர்களுடைய விஷயம் சாய்னா நேவால் மீது அசிங்கமான பதிவிட்டு வாங்கி கட்டிக்கொண்டார் அதாவது தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து தமிழகத்தில் இருக்கின்ற மகளிர் ஆணையங்கள் வரைக்கும் சித்தார்த்த குவி வச்சிருக்காங்க அந்த செய்தி அதற்கு பிறகு தமிழகத்தில் இந்து கோயில்கள் நிறைய இடங்கள் இடிக்கப்படுகிறது அதை தொடர்பாக நிறைய காணொலிகள் இணையத்தில் வந்து இருக்குது நீங்களும் இருக்கலாம் அது எந்த அளவுக்கு நியாயமானது இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்து பண்டிகைகள் அதாவது குறிப்பா விசேஷமாக இந்துக்கள் பண்டிகை கொண்டாரான்னு வச்சுங்க அந்த பண்டிகை வருகின்ற போதும் திமுக அரசாங்கம் லாக்டவுன் போடுவதாக இணையத்தில் நிறைய செய்திகள் கிடைக்கிறது காயத்ரி ரகுராம் கூட வந்து கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அது உண்மைதானா இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கப்படும் அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்து சரி மறக்காம இந்த வீடியோ பத்தி என்ன கருத்துக்களை தெரிவிங்க வாங்க இப்போ நம்ம செய்திக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டினுடைய ஆட்ட நாயகனே மோடி தான் அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது ஐந்து மாநில தேர்தலில் நாலு மாநிலங்களில் பாஜக வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் பெரும்பான்மையான வெற்றி இல்லை என்றாலும் கூட கண்டிப்பாக பாஜக நான்கு மாநிலங்களில் தன்னுடைய ஆட்சியை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளும் இதன் காரணமாக எதிர்கட்சிகள் என்னென்ன திட்டம் போட்டாங்களோ திட்டங்களையும் தூள் தூள் ஆக்கியிருக்கிறது பாஜக குறிப்பா உத்தரப்பிரதேச பற்றி பாஜக எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்று சி ஓட்டர்ஸ் நிறுவனமானது நேற்று கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே பதினஞ்சு தான் போட்டிருந்தது பாஜகவுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நானூத்தி மூணு சீட்டு நினைக்கிறேன் எடுத்தாவே போதும் ஆனா இருநூத்தி பதிமூணு என்கின்ற போது அதிகம் தான் ஆனா இந்த முறை இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜக வெற்றி பெறும் நாற்பத்தோரு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் என்ன பிரதமர் மோடி அவர்கள் வந்து பஞ்சாப்ல இந்த மாதிரி பாதுகாப்பு குறைபாடு விஷயங்கள் நடந்து முடிந்த பிறகும் பாஜக வாக்கு வங்கி ஆனது ஏர்ல நாற்பத்தோரு சதவீதம் தான் ஆனால் அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய வாக்கு வங்கியானது பத்து சதவீதம் உயர்ந்திருக்கு ஆனால் அவருக்கான சீட் ஆனது பாத்தீங்கன்னா அதே நூத்தி நாற்பத்தி ஐந்துல இருந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுக்குள்ளதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு மாயாவதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது இடங்கள் கிடைச்சதா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அல்லது பதினேழு கிடைக்கும் காங்கிரசுக்கு ஒற்றை இலக்காக ஏழு தான் கிடைக்கும் என்றும் சி ஓட்டர்ஸ் நிறுவனமானது சொல்லியிருக்கு யாரெல்லாம் பிஜேபி எதிர்த்து தனித்தனியா நிக்கிறாங்களோ அத்தனை பேரும் கூட்டணி போட்டா கூட பாஜக உத்தரப்பிரதேச அதாவது உத்தரப்பிரதேச ஆட்சியில் இருந்து நீக்க முடியாது அந்த அளவுக்கு வலுவாக வந்து பாத்தீங்கன்னா பாஜக உத்தரப்பிரதேசல

ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் நூத்தி நாற்பத்தி ஐந்து தான் சி ஓட் நிறுவனம் ஆரம்ப கால கருத்து சொல்லுது இப்பவும் அதே சொல்லுது என்று சொல்லுகின்ற பொழுது பல தொகுதிகளும் இழுபறியாகவே இருந்தது அவையெல்லாம் வெற்றியாக நாங்க கணித்து போட்டோம் ஆனால் இன்றைக்கு வாக்கு சதவிகிதம் அதிகரித்திருப்பதனால அந்த இழுபறியா இருந்த சமாஜ்வாதி பார்ட்டிக்கான தொகுதி உறுதியாக நாங்க சொல்றோம் நூத்தி நாற்பத்தி ஐந்து அப்படின்னு சொல்றாங்க நூத்தி நாற்பத்தி ஐந்துக்கு அகிலேஷ் யாதவ் கட்சி வந்து குறையாது அடிச்சு சொல்றாங்களா இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பதனால அதனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கியதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பல மாநிலங்களுடைய விஷயங்களை கையில் எடுத்து கருவறுக்கக்கூடிய ஆட்ட நாயகனாக இருப்பார் என்று சொல்றாங்க ஏற்கனவே எஸ்பிஜி பாதுகாப்பு விஷயத்தில் சட்டத்தை திருத்தி பிரதமர் மோடி அவர்கள் எந்த மாநிலத்துக்கு எல்லாம் போறாரோ அந்த மாநிலத்தில் இருக்கின்ற காவல்துறையும் அந்த அரசாங்கமும் பொறுப்பேற்கும் விதமாக நம்ம மோடி பாதுகாப்பு விஷயத்துல சட்டங்களை திருத்தி பொறுப்பை போட்டுட்டோம்னா ஏதாவது தவறு நடந்தால் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல மாநிலங்களும் அந்த டிஜிபியும் முதலமைச்சரும் தலைமை செயலாளரும் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பைத்துக் கொள்வாங்க அப்படி சட்டத்தை திருத்தி மாநிலங்களுடைய அதிகாரங்களை கொஞ்சம் தன் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நினைவில் இருக்கின்ற இந்த தருணத்தில் அதுக்கெல்லாம் உத்வேகம் அளிக்கும் விதமாக இந்த நான்கு சட்டப்பேரவை தேர்தலும் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு சாதகமாக அமைத்து துணிந்து விளையாடுவார் மோடி அவர்கள் அப்படின்னு அரசியல் சொல்றாங்க ரெண்டாவது கே டி ராஜேந்திர பாலாஜி அவரு எங்கேயுமே பணம் வாங்கினதாக யாரும் சொல்லல இந்த விஜய நல்ல தம்பி வந்து இந்த ரவீந்திரன் கிட்ட பணம் வாங்கி அதுக்கப்புறம் வந்து கே டி ராஜேந்திர பாலாஜி கிட்ட கொடுத்ததாக சொல்றாங்க ஆனால் திமுக அரசாங்கம் பாத்தீங்கன்னா அரசியல் உள்நோக்கத்துடன் வந்து விஜய தம்பி தானே இந்த ரவீந்திரன் கிட்ட பணம் வாங்கினாரு அப்ப கைது செய்யப்பட வேண்டியது யாரு விஜய தம்பி தானே விஜய நல்ல தம்பி போய் திடீர்னு வந்து ஐயோ நான் பணம் வாங்கலீங்க அப்படியே ரவீந்திரன் கிட்ட பணம் வாங்கினாலும் நான் கே டி ராஜேந்திர பாலாஜி கிட்ட தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னதனால ரவீந்திரன் யார் மீது புகார் அளித்திருக்கின்றாரோ அவரை தானே கைது பண்ணிருக்கணும் ஆனா குற்றச்சாட்டு வைச்ச கேடி டி ராஜேந்திர பாலாஜி மீது இந்த வழக்கை பதிந்து காவல்துறையானது கைது பண்ணியிருக்குது அதனால் உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் பாத்தீங்கன்னா நேத்து இது அரசியல் உள்நோக்கம் கொண்டதுதான் பன்னெண்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருது அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆணையிட்டு இருக்குது அது ஏன் ஆணையிட்டிருக்கு தெரியுமா இந்த பாருங்க கே டி ராஜேந்திர பாலாஜி ஜாமீன் கொடுத்துறாதீங்க பத்து வருஷம் அமைச்சராக இருந்திருக்காரு அதுவும் போலீஸுக்கு வந்து ஒத்துழைப்பு தராம அவரு நிறைய இடங்களும் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு அதனால விசாரணைக்கு அவரை அழைக்க முடியல அதனால் அவர் எந்த அளவுக்கு வந்து ஊழல் பண்ணிருக்கின்றார் பணத்தை போர் பண்ணிருக்கின்றார் பண்ணியிருக்கின்றார் என்பதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா கூடுதலான ஆவணங்கள் தாக்கல் பண்ணணும் அதற்காக ஒரு நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு திமுக அரசாங்கமானது கே டி ராஜேந்திர பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்ற மனநிலையில ஒரு நாள் அவகாசம் கேட்டு உச்சநீதிமன்றத்திலே உச்ச திமுக சார்பாக வாதாடின வழக்கறிஞர் வந்து பாருங்க ஒரு நாள் உங்களால சிறையில் இருக்க முடியாதா அவ்வளவு பெரிய ஆளுங்களா நீங்க அப்படின்னு கே டி ராஜேந்திர பாலாஜியை நோக்கி கேட்டிருப்பதாகவும் அதை முடிவு செய்வதற்கு நீங்க யார் என்று கோர்ட்டிலே வந்து வாக்குவாதம் நடந்ததாகவும் அதற்கு பிறகு தலைமை நீதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தை நோக்கி நாங்க ஆறாம் தேதி வந்து கே டி ராஜேந்திர பாலாஜி அவருடைய ஜாமீன் மனுவை விசாரிக்க இருந்தோம் ஒரு நாள் தாமதிப்பதனால இல்ல உலகமா மொழிவிடும் எதுக்கு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களை கைது பண்ணீங்க நாளைக்கே நீங்க ராஜேந்திர பாலாஜி தொடர்பாக இருக்கிற எல்லா ஆவணங்களும் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு இதற்கிடையில கே டி ராஜேந்திர பாலாஜி நல்லவர் தெரியுமா மனசுல பட்டதை பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகள் குறிப்பா விநாயகம் என்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா தன்னுடைய திமுக உறுப்பினருக்காக அண்ணா அறிவாலயத்துக்கு அனுப்பி விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராஜேந்திர பாலாஜி நல்லது செஞ்சிருக்கா தெரியுமா அதாவது சிவகாசி என்றால் பட்டாசு அடிக்கடி வந்து வெடி விபத்து ஏற்படும் அதற்காக விருதுநகர் மாவட்டத்தில் தீக்காய மருத்துவ பிரிவே கொண்டு வந்தார் சாலைகள் அமைப்பதாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செஞ்சார் கொரோனா காலத்துல எவ்வளவு நிதி உதவிகளை தன் சொந்த பணத்தை கொடுத்து செஞ்சிருக்கா இந்த மாதிரி திமுக அரசாங்கம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு எதனா பண்ணிருக்குதா அப்படி எதையுமே பண்ணாத பொழுது கே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீது வழக்கு தொடுத்து அவரை உள்ள வைப்பது எந்த நியாயம் அதாவது விஜய நல்ல தம்பி தான் ரவீந்திரன் கிட்ட பணம் வாங்கினார் நியாயப்படி விஜய நல்ல தம்பியை கைது பண்ண சொல்லுங்க விஜய நல்ல தம்பி அதிமுக இருந்தாலும் திமுகவுக்கு சார்பாக பேசுவதன் காரணமாக நீங்க அவரை கைது பண்ணல அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் திமுக தலைமைக்கு அனுப்பியிருக்காங்க இது ஒரு பிக் ட்விஸ்ட் இது வரைக்கும் அரசியலுக்கு நடக்காத ஒன்று அதிமுக காரங்களுக்காக திமுக காரங்க வந்து பதவி விழவது பாத்தீங்களா சூப்பரான விஷயம் இல்ல அந்த அளவுக்கு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு தெரியல இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து பஞ்சாபில் பாதுகாப்பு குறைபாடு நடந்தது ஐயோ ஒரு நாட்டின் ஒரு நாட்டின் பிரதமருக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்னா அந்த மாநிலத்துல பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சாய்னா நேவால் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருந்தார் ட்விட்டர் பக்கத்துல அதோட நம்ம மோடி பக்கம் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இருந்தார் உடனடியாக அதாவது சாய்னா நேவலை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் தேதி பதிவிட்டு இருந்தாங்க ஆனால் இத்தனை நாள் தூங்கி இருந்தாரோ என்னவோ தெரியல சித்தார்த் திடீர்னு சாய்னா நேவாளுடைய ட்வீட்டை நேற்று பார்த்திருப்பார் போல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமா ட்வீட் போட்டிருக்கின்றார் உடனடியாக வந்து சாய்னா நேவாளுடைய கணவர் அவங்க தந்தையர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் ரீட்டா மும்பைல தேசிய பெண்கள் ஆணையம் இருக்கு இல்லையா அங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்ற தலைவி வந்து திடீர்னு அடாப்பா சித்தார்த்து மேல தமிழக அரசாங்கம் உடனே உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க அந்த பெண்களை தவறாக சித்தரித்துக்கிட்டே இருக்கின்றார் அந்த அளவுக்கு என்ன அறிவாளியா அப்படின்னு சொன்னதும் இல்லாம சிவசேனா கட்சியினுடைய மகளிர் தலைவி திரிவேதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதனை தாண்டி நாராயண திருப்பதி பிஜேபி இருக்காரு அவர் போய் டிஜிபி கிட்ட வந்து இந்த மாதிரி சித்தார்த்தானவர் தவறான விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கின்றார் பெண்களுக்கு எதிராக எவ்வளவு ஆபாசமா பேசிட்டு பாருங்க அதனால உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேசம் கொடுத்திருக்கின்றார் சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் என்று நினைச்சுக்கிட்டு பல பெரிய வம்பு இழுப்பார் அதன் மூலமாக திரைப்பட வாய்ப்பை பெறலாம் என்று ஒரு நினைப்பு ஏன்னா மோடி எதிர்த்தாவே போதுமே தமிழகத்தில் எல்லாமும் வந்து சேருமே அதற்காக சில குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் பணம் பெற்று இருக்காங்களே அப்படி இருக்கும்போது சித்தார்த்த பின்னா துணிஞ்சு தான் விளையாடுவாரு சாய்னா நேவால் பொறுத்த வரைக்கும் வெளிநாடு எல்லாம் போய் ஒலிம்பிக் எல்லாம் போய் நம்ம நாட்டுக்காக பதக்கம் பெற்று வந்திருக்கின்றார் அவரை போய் ஒரு கட்சி சார்பான ஆளா வந்து இல்ல பிரதமர் ஆதரவாளர் என்று போர்வையில இப்படி விமர்சிப்பது நல்லா இருக்குமா அதனை தாண்டி பொங்கல் விஷயத்துக்கு வருவோமோ அதாவது கந்தையானாலும் கசைக்கு கட்டு என்பதுதான் தமிழருடைய பாரம்பரியம் அப்படி இருக்கிற இந்த தருணத்தில் எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் வந்து நம்ம பொங்கலுக்கு என்னென்னவோ கொடுத்தாலும் நம்ம பாரம்பரியம் பொங்கலுக்கு புத்தாடை எடுத்து உடுத்துவது ஆனால் பல ஏழைகளால் அந்த ஆடை உடுத்தாமல் பொங்கல் கொண்டாடுறாங்க ஏன்னா காசு இல்லாததுனால குழந்தை குட்டிகளுக்கு துணி எடுத்துட்டு பல பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மக்கள் துணி எடுப்பதே கிடையாது அதை மனசில் வச்சு நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது வேட்டி சேலை வந்து பொங்கலுக்கு தருவாங்க ஆனால் இந்த முறை பொங்கலுக்கு அது தரல யோசனை பண்ணிங்களா கடந்த கால ஆட்சியில் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொன்னார் புடவியும் வேட்டியும் ஒன்றா தரணும் கூட்டுறவு கடையில் அதனால் வெளிநா வெளி மாநிலத்திலேருந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் புடவையை தருவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தில் இருக்கின்ற

அதே மாதிரி தீபாவளி பண்டிகை போன்றே அரசு விடுமுறை என்று கொண்டாடுறாங்க ஸோ எந்த அளவுக்கு தமிழனுடைய அடையாளத்தையும் இந்துக்களுடைய பண்டிகையும் சிதைக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி ஆண்டாண்டு காலமாக பொங்கல் பண்டிகையில் நம்பிக்கை கொண்டிருந்த திமுக அரசாங்கம் இன்றைக்கு அரசு விழா என்று சொல்லுது அதைவிட கொடுமை என்னன்னு கேளுங்களேன் திமுக சார்பாக தை ஒன் என்பது புத்தாண்டு அந்த புத்தாண்டு நாளில் ஏழை எளியோருக்கு இங்கே வேட்டி சேலை கொடுக்கல அதனை தாண்டி இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கு இல்லையா அந்த பரிசு தொகுப்பை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் விட்டுருக்காங்களாம் அது என்னவோ திமுக குடும்பத்துக்கு நெருக்கமானவர்களாம் ஆனந்த விகடனில் வந்திருக்குது இப்படி அனுபவம் இல்லாத நிறுவனத்துக்கு கொடுத்ததுனால தான் பொருட்கள் குறையுது அதே மாதிரி வடநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க அதுவும் தரமற்றதாக கிடக்குது அதுவும் இங்கே மஞ்ச பை பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் விட்டாங்கள ஒரு ஆயிரம் ரேஷன் கார்டு இருக்குன்னா இரநூறு பை தான் கொடுத்தாங்களாம் ஸோ இப்படி பல்வேறுபட்ட குறைபாடுகள் ஏற்படுவதற்கான காரணம் அனுபவம் இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் விட்டதுதான் அதன் மூலமாக யாரோ காசு பார்த்துருக்காங்க இந்த விஷயம் முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் உடனடியாக சக்கரபாணி நம்ம அமைச்சரை கூப்பிட்டு செம்மையாக டோஸ் விட்டாராம் இந்த மாதிரியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அனுபவம் வாய்ந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் தொகுப்பை கொடுக்கலாம் என்று டெண்டர் போட்டுச்சான் உடனடியாக இந்த அனுபவம் இல்லாத புதிய நிறுவனம் போயிட்டு அந்த பழைய அனுபவம் வாய்ந்த நிறுவனத்துக்கு கட்டிங்கை கொடுத்துட்டு போங்கையா டெண்டர் விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த பழைய நிறுவனமும் அரசியல் கட்சிக்காரங்களை ஏன் பகைச்சிக்கணும் என்று சொல்லிட்டு விட்டதாம் அதனால் இவங்க மட்டும்தான் டெண்டர் போட்டாங்களாம் அதனால தான் இத்தனை குளறுபடிகளும் அதனை தாண்டி பணம் இல்ல பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பொங்கல் தொகுப்பு என்று கெட்டுப்போன பொருளுக்கு மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி பத்து கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இதன் மூலமாக ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்களே யாராவது சாப்பிட்டாங்களா நல்லா இருக்குதா யார் யாராவது நல்லா இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னாங்களா ஸோ அப்போது கவர்மெண்ட் பணத்தை மக்கள் வரி பணத்தை வீண் பண்ணியிருக்கீங்க உங்களால இந்த ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாயில் மக்களுக்கு அதாவது ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் காடுகளுக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோ பணத்தை பிரிச்சு கொடுத்துட்டு போயிருந்தா அந்த பணத்துல ஏதாவது நல்ல தரமான பொருட்களை வாங்கி பொங்கல் பொங்கல் கொண்டாடி இருப்பாங்க கொடுத்ததையும் சமைச்சு சாப்பிட முடியாது கையிலையும் பணம் இல்ல பொங்கல் வெறும் பொங்கலாக தான் போச்சு அப்படின்னு நிறைய பேரும் குறைப்பட்டு இருக்காங்களாம் கந்த துணியாவது நாலு முழம் அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க அதுக்கு அது கொடுக்க கூட இந்த அரசாங்கத்தினால அப்படின்னு நிறைய பேரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்களாம் அதோட நகை கடன் தள்ளுபடியிலும் பிரச்சனை ஏற்பட்டது விவசாய கடன் தள்ளுபடியிலும் பிரச்சனை ஏற்பட்டது மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடியிலும் பிரச்சனை ஏற்பட்டது புதிய கடன் கொடுப்பதிலும் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது இப்படி திமுக அரசாங்கமானது பதவியேற்று எட்டு மாசத்துல தமிழக மக்களுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் முழுமையா கொண்டு வந்து சேர்க்கவும் இல்லை அதனை தாண்டி கொரோனாவை காரணம் காட்டி எப்ப பார்த்தாலும் சரி இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் பெரிய டவுனா போட்டு விட்டுறாங்க அதுதான் மன வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தியின் போது பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து கொரோனா கட்டுப்பாடு விடுத்திருக்கிறது என்று சொல்லி விநாயகர் ஊர்வலத்தை தடை பண்ணாங்க ஆனால் கொரோனா பரவலானது ஐந்து சதவீதத்துக்கு மேல இருந்தா கொரோனா கண்டுபிடிக்கின்ற விகிதம் பாசிட்டிவ் ரேட்டு அஞ்சு சதவீதத்துக்கு மேல இருந்தா அங்க ஒன்னா திருவிழாக்கள் தடை பண்ணுங்க அப்படின்னாங்க ஆனால் விநாயகர் சதுர்த்தியின் போது ஒரு நாளைக்கு நம்ம தமிழகத்துடைய கொரோனா பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் தான் அது பாசிட்டிவ் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு தான் அப்படி இருக்கும்போது விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட விட்டு இருக்கலாம் தடை பண்ணி போட்டாங்க அந்த தடை வந்து பாத்தீங்கன்னா பல மக்களால விமர்சனத்துக்கு உள்ளானது அதனால அதே மாதிரி கொரோனாவை கம்மியா காட்டி இன்றைக்கு பொங்கல் திருநாள்ல கோயிலுக்கு போக விடாம நம்ம தடுத்து நிறுத்தணும்னு வச்சுக்கீங்களேன் மக்கள்லாம் கொதிச்சுருவாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் தினந்தோறும் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து பண்டிகைகளை இங்கே தமிழக அரசாங்கம் புறக்கணித்து யாரும் கோயிலுக்கு போவாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட பாருங்க வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் கோயிலுக்கு போவாதீங்க அப்படின்னு கண்ட்ரோல் போடுற தமிழக ஆனது மூணு நாள் கழிச்சு பிறகு திங்கள் செவ்வாய் புதன் விழாழன்ல எவ்வளவு கூட்டம் கலை மோதுது ஸோ கொரோனா பரவக்கூடாது என்று சொன்னால் ரெகுலராக கோயிலுக்கு போகிறவங்கள அப்படியே விட்டுட்டே இருக்கணும் அதனால் கூட்டத்தை தேக்கி வைத்து ஒரே முட்டா உள்ள விட்ட மாதிரி இல்லாமல் படிப்படியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஆனால் மூணு நாள் தடை போட்டு உள்ளே விட்டாங்களாங்காட்டியும் நேற்றே பாருங்கள் பழனி முருகன் கோயிலில் கூட்டமான கூட்டம் திருச்செந்தூரில் கூட்டமான கூட்டம் எல்லா கோயிலும் கூட்டமான கூட்டம் இந்த மாதிரி கொரோனா பரவுவதற்கு மறைமுகமான வழி செய்யுதா இல்லை உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்ல இந்து மதத்தை வந்து பாத்தீங்கன்னா அழிக்கணும் என்பதற்காக பண்டிகை அப்படி வரும்போது என்று நிறைய பேரும் குழம்பி போய் கிடப்பதாக சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா தமிழக அரசாங்கமானது என்ன வழிகாட்டு நெறிமுறையை சொல்லுதோ அந்த நெறிமுறையை நம்ம வந்து கடைபிடித்து கொரோனாவை முதல்ல ஒழிப்போம் அண்ணாமலையும் அதானே சொல்றாரு இந்தியாவில் ஒரே ஒரு கொரோனா நோயாளி கூட இருக்கக்கூடாது அதுதான் பாஜக இலக்காக இருக்குது அதற்காக எதுக்கு வேண்டுமானாலும் நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் என்று சொல்லிக்கின்றார் கண்டிப்பாக நம்ம தமிழகம் கொரோனா தொற்று இல்லாம நல்லபடி இருந்தா சூப்பர் தான் நீங்க வந்து பொங்கலுக்கு ஒரு வேட்டி சாலை கொடுத்துருக்கலாமே அப்படின்றது தமிழக அரசாங்கத்துக்கு நாம வைக்கின்ற கோரிக்கையாக இருக்குது இந்த விஷயத்தை தமிழக மக்களும் மறந்துட்டாங்க மீடியாக்களும் மறந்துட்டாங்க இல்ல தமிழக மக்கள் மனங்களில் திட்டமிட்டு மறக்கடிக்கப்பட்டதா என்று தெரியல உங்களுடைய மேலான கருத்தை சொல்லுங்க நன்றிங்க